எங்களை வந்து நாங்க வந்த புதுசுல இவர் வந்து பிஜேபியுடைய பி டீம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் தான் என்று அன்றாடம் அரசியலில் வாக்குவாதங்கள் செய்வதில்லை மக்கள் நீதி மய்யம். ஜனநாயகம் என்ற சொல் இருப்பது போன்ற ஒரு பெருமை இருக்கிறதே தவிர ஜனம் தனியாக நாயகம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாம் வெளிநாட்டில் இருந்து சொல்ல வேண்டியதா இருந்தது. நான் வெளிநாட்டில் இருந்த போதிலும் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் செய்ய வேண்டிய வேலைகளையும் போராட்டங்களையும் நடத்திக்கிட்டே இருந்தது. பெட்ரோல் விலை ஆகட்டும், நம்முடைய கிராம பஞ்சாயத்துக்கான ஏற்பாடுகள் முன்பே செய்து வைத்திருந்ததுனால தான் நான் வந்து இறங்கின உடனே இந்த மீட்டிங்ல என்னால பங்கேற்க முடிகிறது. திறம்பட நான் உள்ளூரில் இல்லாத நேரத்திலும் செயல்பட்டவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பாராட்டு சொல்றாரு, நன்றி சொல்ல வேண்டாமான கடமையை செய்ததற்கு நன்றி யாரும் சொல்ல மாட்டார்கள், பெருமைப்படுவார்கள். கடமையை மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக இன்றைய நிகழ்வும் இருக்கட்டும். மாறுதட்டி கொள்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன மக்கள் நீதி மையத்திற்கு. அதில் முக்கியமான ஒன்று, இந்த கிராம சபைகளை மக்கள் நினைவில் கொண்டு நிறுத்தியது. மறுபடியும் எந்த அளவுக்கு என்றால் மற்ற அரசியல் கட்சிகளும் அதை பின்பற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கியது மக்கள் நீதி மையம். இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி, மக்கள் நீதி மையத்திற்கும் அதில் பங்கிருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இதுக்கு அடுத்த கட்டமாக நான் சொல்ல நினைப்பது, இப்ப எங்களின் முயற்சி மக்களின் விடாமுயற்சியினால் இப்ப 6 உயர்த்துகிறோம். இனி கிராம சபைகள் 6 நடக்கும், வருடத்திற்கு 6 என்று உயர்த்தி இருக்கிறோம் என்பது வந்து வரவேற்கத்தக்க செய்தி. ஆனால் 6000 நடத்தினாலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செயல்முறையில் செயல்படுத்தப்படவில்லை என்றால் 6000 செய்தும் பிரயோஜனமில்லை. அதில் ஒரு நேர்மை வேண்டும், தெளிவு வேண்டும், அதை கண்கூடாக மக்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அரசியலை பொறுத்தவரை நாங்கள் எங்களை நியோ பொலிட்டிகல்ச்சரிஸ் என்று சொல்லிக்கொண்டது வெறும் பேச்சுக்கு அல்ல. உண்மையாக நாங்கள் நம்புவது அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு இலக்கை நோக்கி நடக்க வேண்டும். வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் மக்கள் நலன் எனும் அந்த பாதையிலிருந்து நழுவி பிறண்டு போய்விடக் கூடாது என்பது மிக திண்ணமாக இருக்கிறது மக்கள் நீதி மய்யம். நாம் அரசியலுக்கு வந்ததும் அதற்காகத்தான். இது அரசியல் ஆதாயங்களுக்காக செய்யப்படும் முடிவுகளை நாங்கள் வன்மையாக விமர்சிப்போம், கண்டிப்போம். ஆனால் மாற்றங்கள் வரும்பொழுது அது எதிர்கட்சியாக இருந்த பட்சத்திலும் மனமாற பாராட்டுவோம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அரசியலில் உறவும் தேவையில்லை, பகையும் தேவையில்லை. ஆனால் நாளைய ஜனநாயகத்தின் சிற்பிகள் தான் விமர்சகர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது, நேர்மையான விமர்சகர்கள். அதுவாகவே மக்கள் நீதி மய்யம் இன்று இந்நிமிடம் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது, இனிமேலும் அவ்வாறாகவே அது இருக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நான் இருந்து ஒரு சற்றே அகன்று நின்று பார்த்த பொழுது நமக்குள் இருக்கும் நிறைகளும் குறைகளும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. நிதம் ஏற்படும் விவாதங்களில் நாம் அந்த சந்தடியில் சில விஷயங்களை கவனிக்க மறந்து விடுவோம். இப்பொழுது சற்றே அகன்று நின்று பார்த்ததில் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு தெளிவாக நம்முடைய பலமும் சில பலவீனங்களும் தெரிகிறது. அவையெல்லாம் செப்பனிடம் நேரமும் இது போன்ற பல நிகழ்வுகள் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் செய்து கொண்டிருக்கும். இப்பொழுது கிராம சபைகளை 6 உயர்த்திய இந்த அரசுக்கு பாராட்டு சொல்லும் அதே வேளையில், இந்த 6 நேர்மையான சபைகளாக நடத்தப்பட வேண்டும், அதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும், அது வருகிறதா இல்லையா என்பதை மக்கள் பார்த்தறிந்து கொள்ள எல்லா ஏற்பாடுகளையும் அரசு செய்ய வேண்டும், அது செய்யாத வரையில் அது முழுமை பெற்ற ஒரு திட்டமாக இருக்காது என்பதுதான். இதுவே கிராம சபை என்பது
கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தாமதித்து காந்தியின் கனவை நிறைவேற்ற முற்பட்ட ஒரு நிலை. 1993 ஏப்ரல் 24 அன்றுக்கு எடுக்கப்பட்ட இந்த விடயம், இந்த முடிவு, அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி இது புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். காந்தியாரின் கனவு, தன் அந்த கனவை கண்டுகொண்டே உயிர் நீத்தவர், அதை செயல்படுத்தவே 40 வருடங்கள் தாமதித்து விட்டோம். அதிலிருந்து இன்னொரு 20-25 வருடம் அதை கிடப்பில் போட்டு வைத்திருந்ததை தூசி தட்டி எடுத்து மக்கள் முன் வைத்த பெருமையை சொல்லிக் கொண்டே இருந்தால் போதாது. இப்பொழுது அதற்கு சம்பள விகிதமும் 5 மடங்காக உயர்த்தி விட்டோம். அதில் ஒரு அமர்வுக்கு கொடுக்கப்படும், பஞ்சாயத்து சபையில் அமர்வுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் 5 மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். உயர்த்தப்பட்டதில் சந்தோஷம்தான் என்றாலும் உயர்த்திய அளவு போதாது என்பது எங்கள் விமர்சனம். அண்டை மாநிலமான கேரளத்தில், நம்மை விட சின்ன மாநிலமான கேரளத்தில், நாம் 5 மடங்கு ஏற்றி கொடுத்த ஊதியத்தை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் உண்மையை மக்கள் முன்னும் அரசு முன்னாலும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதையும் அவர்கள் செய்யலாம். அப்படி செய்ய தவறினால் 125 ரூபாய் 6 முறை கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா நீங்க செய்யறத செஞ்சீங்கன்னு அவர்கள் கல்லாவில் கை வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்து செய்து கொடுத்து விட்டதாக ஆகிவிடும். அவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்தால் மக்களுக்கே ஒரு அதிகார குரல் வந்துவிடும். இவ்வளவு சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு நீ கடமை தவறுகிறாய், கள்ளத்தனம் செய்கிறாய், அது செய்யக்கூடாது என்று அவர்கள் சாடவும் விமர்சிக்கவும் முடியும். கொடுத்த சம்பளத்திற்கு வேலை செய் என்று நிர்பந்திக்கவும் முடியும். ஏதோ தர்ம காரியமாக அவர்கள் கௌரவமாக செய்து கொடுப்பதாக கல்யாணத்துக்கு ஆசி வழங்க வந்த பெரியவர்கள் மாதிரி அவர்கள் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை நாங்கள் வைக்கும் விமர்சனங்கள். இது எடுத்த முடிவு மாற்ற முடியாது என்று ஒன்றுமே இல்லை. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனிலேயே நாம் திருத்தங்கள் செய்யும் பொழுது நாம் எடுத்த முடிவில் சில நல்ல மாற்றங்களை செய்வதில் தவறில்லை. இது நாங்கள் வலியுறுத்தும் விடயம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்றால், என்ன எங்களை பற்றிய விமர்சனத்தில் அன்றாடம் அரசியலில் வாக்குவாதங்கள் செய்வதில்லை மக்கள் நீதி மய்யம். எதை சொல்லும் எல்லா கருத்துக்களுக்கும் எதிர்கருத்து சொல்வதுதான் எதிர்கட்சியின் வேலை என்று நாங்கள் நினைக்கவில்லை. நல்லது நடக்கும் போது பாராட்டவும், நடக்காத போது அதை பற்றிய குரல் எழுப்புவதும் எங்கள் கடமையாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போர் கலாச்சாரம் நிறைந்த அரசியலை மாற்றிவிட்டு நாட்டை செப்பனிடும் ஒரு வேலையாட்கள் நாங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஒரு வாய்ப்பாக இந்த நாளையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதில் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றாமல் விளையாடி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மக்கள் நீதி மய்யம் சொல்லவில்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இத்தனை நிகழ்வுகளுக்கும் இவ்வளவு ஆணவத்திற்கும் என்ன காரணம் என்பதை யோசித்து பார்த்தால், ஜனநாயகம் என்ற சொல் இருப்பது போன்ற ஒரு பெருமை இருக்கிறதே தவிர, ஜனம் தனியாக நாயகம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிகார குவியல் என்பது ஒரு பக்கமாக ஒரு சார்பாக இருக்கிறது. அதிகாரிகளும் அமைச்சர்களும் அதற்கும் மேலுள்ளவர்களும் அந்த அதிகாரத்தை தங்கள் பயம் வைத்துக் கொண்டு மக்கள் வெறும் கருவிகளாகவும் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதிகாரம் மக்கள் கையிலும் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது ஜனநாயகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த ஜனநாயகத்தை நோக்கி நாங்கள் கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பணி முடிந்த வீடு அல்ல நம்முடைய இந்திய நாடு. பணி நடந்து கொண்டிருக்கிறது, அதன் வேலையாட்கள் நாம். நாம் தலைவர்கள் என்று தங்களுக்கு பெயர்களுக்கு முன்னால் போட்டுக்கொள்ளும் அனைவருக்கும் நான் உட்பட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலைமை என்பது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை கௌரவமாக என் உரிமையாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அனைவருமே மக்களின் வேலையாட்கள். அதுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துட்டு அதை கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சியான்னு கேட்கிற உரிமையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது
இங்கே இந்த கிராம சபை கூட்டங்களில் இருந்து துவங்க வேண்டும். மக்களின் சக்தி முழுமையாக உணரப்பட வேண்டும் என்றால் இங்கே கடைநிலை கிராமம் வரை இருக்கும் மக்கள் இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்கும் நல்ல ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அது சும்மா ஒரு ஐ வாஷ் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு கண்டட்டி வித்தை மாதிரி நடத்திவிடக் கூடாது. நீங்கள் செய்தால் நாங்களும் செய்கிறோம் என்று பழையபடி அதே பரிபாலனம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வித்தியாசமாக 4-5 என்று கூட்டி விட்டோம் என்றால் அது போதாது என்பதுதான் எங்களுடைய இதில். இன்னும் நேர்மை வேண்டும், டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்வார்கள், அது போன்ற தெளிவாக மக்கள் பார்க்கக்கூடிய அந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்பதை மறுமுறையும் வலியுறுத்தி, இங்கே நான் ஊரில் இல்லாத போதும் தொடர்ந்து கட்சி பணிகளை செய்து கொண்டிருந்த அத்தனை தொண்டர்களுக்கும் கடைநிலை தொண்டனாக நின்று நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதான் நான் சொன்னேன், நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கடமையை செய்கிறோம், இதில் எதற்கு நன்றி என்று நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கவில்லை. மற்றபடி இப்படி ஒரு கூட்டத்துடன் இணைந்து செயல்படுவதில் நான் பெருமை கொள்கிறேன், தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த பஞ்சாயத்து ராஜ் நானும் 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் பெருசா முன்னேற்றம் இல்லை என்று சோர்வு அடைந்து விடக்கூடாது. நம் தொண்டர்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திக் கொண்டே இருந்தால் இன்று ஏற்பட்ட மாற்றங்கள் போல் இன்னும் பல மாற்றங்கள் அடுத்த பஞ்சாயத்து சபை கூடுவதற்கு முன் நிகழும் என்று நம்பி செயல்படுவோம். இன்று இந்த கூட்டத்திற்கு வந்து நம்மை நாம் கௌரவித்துக் கொண்டதோடு மக்கள் ஜனநாயகத்தையும் நாம் வணங்குகிறோம் என்பதை தெளிவாக ஊருக்கு சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆற்றுதல் என்பது வந்து நான் சின்ன 5 இருந்து பண்ணிட்டு இருக்கேன், நானுகிட்டே இருக்கலாம். இப்ப செயலாக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் பேசுவேன், எழுதி கொடுத்தாலும் பேசுவேன், எழுதியும் பேசுவேன் நானு. அது இப்ப இந்த ஸ்பீச்சஸ் வந்து நிறைய கேட்டு ஒரு மாதிரி அழுத்துட்டாங்க மக்கள். இந்த கிராம சபைகளே அப்படி வெறும் பேச்சு கூட்டமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய விமர்சனம். அது எல்லாம் தீர்மானத்தெல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இவங்க போக்குக்கு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடர்ந்து நடக்கும் இந்த கமிஷன் மேட்டை நடப்பதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்கள் கடுமையான விமர்சனம். மற்றபடி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தால் கூட அதை நாம் பாராட்டுகிறோம். இந்த சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை உலகெங்கிலும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. நீடித்த உபயோகத்திற்காக நாம் உலகத்தை தயார் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வார்த்தையில் சொல்லிவிடலாம், செயலில் அதை செய்து காட்ட வேண்டும். நாம் நதிகளில் நம் நதிகளை எல்லாம் சாக்கடையாக மாற்றிவிட்டு ரோடெல்லாம் சாக்கடை ஓடும் வழித்தடங்களாக மாற்றிவிட்டு மக்களின் வாழ்க்கையை வந்து ஒரு கழி பொருளாக விளையாட்டு பொருளாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அரசியல் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தது. நாங்கள் அரசியலுக்கு வந்தால்தான் நடக்கும் என்பதற்காக வரவில்லை. யாராவது வர வேண்டும், வர வேண்டும், நேர்மையுடன் வர வேண்டும். அது வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் தான் முதலில் வந்தவர்கள் என்று சொல்லவில்லை. எங்களை வந்து நாங்கள் வந்த புதுசுல வெவ்வேறு காரணங்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல இவரை நம்ப முடியாது, இவர் வந்து பிஜேபியுடைய பி டீம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் தான் இன்று அந்த அரசின் பி டீமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக தெரிந்த விஷயம். அப்படி இல்லாமல் நேர்மையாக பாராட்டும் நேரத்தில் பாராட்ட தயங்கியதில்லை, இந்த அரசையும் விமர்சிக்கவும் நாங்கள் தயங்கியதில்லை. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது மலைகளை தோண்டு காடுகளை அழித்து ரோடுகளை குழியும் குண்டுமாக உள்ள பாதைகளாக மாற்றுவது அல்ல சஸ்டைனபிள் இம்ப்ரூவ்மெண்ட். சஸ்டைனபிள் என்பது நமக்கு பின்னும் உபயோகப்படும் உலகமாக இதை நாம் விட்டு செல்வது. அது வேறு ஏதோ வேறு மாற்று வீடு இருப்பது போன்ற ஒரு அகந்தை மனிதனுக்கு வந்து விட்டது என்பதுதான் பரவலான விமர்சனம், அதாவது உலகெங்கிலும் உள்ள விமர்சனம். நமக்கு உலகத்தை விட்டால் வேறு மாற்று வீடு இருப்பதாக இன்னும் விஞ்ஞானம் நமக்கு உறுதி செய்யவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது இருக்கும் ஒரே வீடு இந்த உலகம்தான். அதை நாம் சீரழிக்க கூடாது என்பதை திண்ணமாக நாமும் உணர்ந்து நம் குழந்தைகளுக்கும் உணர்த்த வேண்டும். நம் நடத்தை தான் நம் குழந்தைகளின் நாளைய நடத்தையாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு போர் குணம் இருந்தால் குழந்தைகளுக்கும் அது வரும். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா என்று சொன்னார், என்னுடன் சேர்ந்து வாருங்கள் கூட்டமாக போவோம் என்பது போக அவரவர் அதை பழக வேண்டும், அன்றாட பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை, என்னுடைய ஆசையும். அது அன்றாட விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் நம்மை நாமே. செய்வது சரியா என்பதை நாம் முகச்சவரத்தை இப்பொழுது கண்ணாடியை பார்த்தால் மட்டும் போராது, அகக்கண்ணாடியையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் நேர்மையாக நடக்கிறோமா? அவரிடம் கோபித்தது சரியா? அப்படி சரி என்றால் அப்படியே தொடர்ந்து கோபமாக இருந்து விடுவோம். தவறாக கோபித்து விட்டோம் என்றால் தயங்காமல் மன்னிப்பு கேட்கலாம். நான் மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷங்கிறது புரியும் மொழியில் சொல்லிக் கொள்வதுதான். ஆனால் இவையெல்லாம் நம்முடைய கல்ச்சராக மாறும் பட்சத்தில், நம்முடைய கலாச்சாரமாக மாறும் பட்சத்தில் நாளைய கலாச்சாரமும் அதுவாகவே இருக்கும். That is also part of sustainable development என்பதை அழுத்தி சொல்ல வேண்டும். Sustainable என்னும் development என்பதில் எல்லா துறையிலும் நான் காண்பிக்க வேண்டும். சினிமா துறையில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் இருக்க வேண்டும் என்று நம்புபவன் நான். இப்பொழுது தொடங்கி இருக்கும் கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்ற முயற்சியும் அந்த சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல் என்ற பெருமையை அமெரிக்காவில் பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய கதர் புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதை நவநாகரிக, இது அரசியல்வாதிகளின் ஒரு யூனிஃபார்ம் என்பது போக நவநாகரிக மாந்தர்கள் கூட அதை பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. பாரிஸிலும் சிகாகோவிலும் நியூயார்க்கிலும் அடுத்து வரப்போகும் இடங்களிலும் எனக்கு என்னமோ அது கதரின் பெருமையோடு தமிழனின் பெருமையும் சேர்த்து சொல்வது போன்ற ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்காகவும் நான் சென்றிருந்தேன். இப்பொழுது உங்களுக்கு என் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இருக்கும் அதே சந்தோஷம், நீங்கள் அனைவரும் நாட்டிற்காக ஜனநாயகத்திற்காக பங்கேற்கும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் எனக்கு அந்த குதூகலம் ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இதை சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மக்களுக்கு தலைமைக்கு இவையெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் தெரியும், செயல்படுத்த வேண்டும் என்பது தானே தவிர மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதில் ஊடகங்களின் பலம் எங்களுக்கு மிகவும் தேவைப்படும். அது ஊடகங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதை நாங்கள் கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா இடத்திலும் நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மை உள்ளவர்களை எல்லாம் தூக்கி பிடித்து நாம் தான் போற்ற வேண்டும். அதையும் ஊடகங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்கள் பேச்சை, ஏன்னால் முன்னேற்றத்தை பற்றிய பேச்சுகள் எப்பொழுதும் சுவாரஸ்யமாக இருப்பதில்லை. நாளைக்கு தானே அது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அதை பேசுங்கிறது. இன்று நடக்கும் விஷயத்தை மாற்றம் அன்றாடம் அன்றாடம் காட்சிகளாக நாம் இருந்துவிடக்கூடாது. நாளையை பற்றி நினைக்க வேண்டும். அதனால்தான் நம் கோஷத்தில் மிக முக்கியமான கோஷம் நாளை நமதே என்பது. அப்ப இன்னைக்கு இல்லையான்னு கேட்டா, இன்னைக்கு வேலை செஞ்சாதான் நாளை நமதான், இல்லைன்னா நாளையும் இன்று போல் ஆகிவிடும். அப்படி இல்லாம இருக்கணும்னா இன்று அதாவது நேற்றை பார்த்து பாடம் கற்று இன்று அதை மாற்றி செய்ய வேண்டும், திருத்தி செய்ய வேண்டும், திருந்த செய்ய வேண்டும். நன்றி.